ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம ஹியூஸ்டனில் இருக்கிற ஹெர்மன் பார்க் பற்றி பார்க்க போகிறோம். ஹியூஸ்டனில் டவுன் டவுனுக்கு பக்கத்தில் மியூசியம் டிஸ்ட்ரிக்ட்னு ஒரு இடம் இருக்குது. அந்த டிஸ்ட்ரிக்ட் பேரே வந்து மியூசியம் டிஸ்ட்ரிக்ட்டு. அந்த டிஸ்ட்ரிக்டில் நிறைய நமக்கு மியூசியம்ஸ் நிறைய இருக்கும். ஸோ அந்த டிஸ்ட்ரிக்ட் பக்கத்துலேயே தான் வந்து நம்மளுக்கு இந்த ஹெர்மன் பார்க் இருக்குது. இந்த ஹெர்மன் பார்க் பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சாம் ஹியூஸ்டன் ஸ்டாச்சு ஒன்று இருக்குது, அண்டு ஒரு பெரிய ஃபவுண்டெயின் ஒன்று இருக்குது. இது எல்லாமே வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நமக்கு பார்க்குறதுக்கு நிறைய இன்ட்ரெஸ்டிங் விஷயம் இங்கே உங்களுக்கு இருக்குது. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிட்டு எல்லாத்தையும் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே வரும். ஓகேங்களா? இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு சாம் ஹியூஸ்டன் ஸ்டாச்சு, ஃபவுண்டெயின், அப்புறம் இந்த ஹெர்மன் பார்க் எல்லாத்தையும் பார்க்கலாம். இங்கே இந்த பார்க்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு பார்க்கிங் இருக்குது. இந்த பார்க்கிங் பேர் வந்து லாட்டியே பார்க்கிங். ஸோ இங்கே வந்து எப்பயுமே பிஸியாக தான் இருக்கும். உங்களுக்கு வந்து நீங்கள் வெயிட் பண்ணி பார்க் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா அது ஃப்ரீ தான், பட் உங்களுக்கு வந்து பிஸியாக இருக்கனால கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு வழியாக நான் வந்து நடந்து சாம் ஹியூஸ்டன் அந்த ஸ்டாச்சுக்கு கீழே வந்துட்டேன். உங்களுக்கு தெரியுதா? ஸோ இதுதான் இந்த சாம் ஹியூஸ்டன் ஸ்டாச்சு. இது வந்து ஒரு சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன். இந்த ஹெர்மன் பார்க் பார்த்திங்கன்னா இந்த சாம் ஹியூஸ்டன் ஸ்டாச்சு வந்து ஒரு சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன் மாதிரி. இதை சுற்றி ஒரு பெரிய ரவுண்டான போகுது. இதை சுற்றி தான் வந்து நம்மளுக்கு ரோடு ஒன்று போகுது. அந்த ரோட்டில் கார் வந்து போகலாம். ஸோ பேசிக்காக வந்து அந்த ரோடு வந்து ரவுண்டான மாதிரி உங்களுக்கு ஏகப்பட்ட எக்ஸிட்ஸ் இருக்கும். இதில் ஒரு சைடில் எக்ஸிட் போனால் நம்மளுக்கு அந்த பார்க்கிங் வருது. இந்த எக்ஸிட்டில் போனோன்னா அந்த பார்க்கிங் வரும். அண்ட் இதை சுற்றியே வந்து அந்த கிராஸ் வந்து லான் வந்து அழகாக போட்டிருப்பாங்க. அந்த ஒர்க்கை பாருங்கள். ஸோ ஈஸியாகவே சொல்லலாம் இது வந்து ஒரு நல்ல அட்ராக்ஷன் டூரிஸ்ட்க்குன்னு சொல்லிட்டு. இதுக்கு பின்னாடியே தான் வந்து நம்மளுக்கு அந்த ஹெர்மன் பார்க் இருக்குது. ஸோ இதுக்கு முன்னாடி அப்படியே நம்ம போனோம் அப்படின்னா, ஸோ இங்கே வந்து ஒரு சயின்ஸ் மியூசியம் இது பார்க்குறீங்க இல்லையா, அது வந்து ஒரு சயின்ஸ் மியூசியம் அங்கே இருக்குது பாருங்கள். அதுதான் வந்து ஃபவுண்டெயின். நெக்ஸ்ட்டு நம்ம அந்த ஃபவுண்டெயினை பார்த்துட்டு பார்க்குக்கு போகலாம். இப்போ நான் வந்து ஃபவுண்டெயின் தான் நடந்து போயிட்டுருக்கேன். பார்த்திங்கன்னா இப்போ அங்கே ட்ரெயின் போகுது பாருங்கள், மெட்ரோ ட்ரெயின். ஸோ ஹியூஸ்டனோட மெட்ரோ ட்ரெயின் அதுதான். நம்ம அந்த ஃபவுண்டெயினுக்கு வந்தாச்சுங்க. ஸோ உள்ளாரெல்லாம் போக முடியாது, உள்ளார கிராஸ் பண்ணுறதுக்கெலாம் ஒன்றும் இடம் வைக்கல. இந்த ஃபவுண்டெயின் பேர் வந்து மீகாம் ஃபவுண்டெயின். மொத்தம் வந்து இதில் ஒரு மூணு ஃபவுண்டெயின் இருக்குது பாருங்கள். சென்டரில் இருக்கிறது வந்து கொஞ்சம் பெரிய ஃபவுண்டெயின், ரெண்டு சைட்லேயுமே கொஞ்சம் சின்ன சைஸில் ஃபவுண்டெயின் வச்சுருக்காங்க. ஸோ இதுவுமே வந்து பார்க்க நல்லாயிருக்கு. இதுவுமே வந்து இந்த சாம் ஹியூஸ்டன் மாதிரியே வந்து ஒரு ரவுண்டானா தான். இந்த ரவுண்டானாக்கு நடுவில் சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு ஃபவுண்டெயின் மாதிரி அழகாக வச்சுட்டாங்க. ஸோ அதை சுற்றியுமே வந்து கார் போயிட்டுருக்கோம். டிராஃபிக் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த ஸ்டாப் சைனு, ஈல்டு சைன்லாம் வச்சுருப்பாங்க. இந்த ரோடு சைடில் பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக வந்து கீழே அந்த செடி ஆகட்டும் இல்லை மரம் ஆகட்டும் எவ்வளோ அழகாக வரிசையாக எவ்வளோ மரம் இருக்குன்னு போட்டும் பாருங்களேன். கண்ணுக்கு எட்டின தூரம் வரைக்கும் மரம் தான். ஜஸ்ட் இது ஒரு ரோடு சைடு தான், பக்கத்தில் ரோடு போயிட்டுருக்கு. அந்த ரோடு சைடில் எவ்வளோ மரம் வச்சுருக்காங்க, பட் இன்னமுமே வந்து மரம் வச்சுக்கிட்டு இருக்காங்க பாருங்கள். இந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் சின்ன சின்ன மரம் இன்னமுமே நட்டுட்ருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம ஊர்லேயே வந்து ரோட் சைடில் ஏகப்பட்ட மரம் வந்து கவர்மெண்ட் வச்சாங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். நம்மளும் நம்மளால் முடிஞ்ச மரம்லாம் வந்து மரம் செடிலாம் வீட்டில் வைக்கலாம். ஸோ நம்ம ஒரு வழியாக பார்க்கு கிட்டக்கே நடந்து வந்தாச்சு. இதுதான் வந்து ஹெர்மன் பார்க்கோட என்ட்ரன்ஸு. இங்கே தான் நம்ம பார்க் பண்ணியிருந்தோம். பார்க் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே தான் வந்து ஹெர்மன் பார்க் இருக்குது. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா இந்த இடத்துலேருந்து லைட்டாக சின்னதாக தண்ணி வந்துகிட்ருக்கு. இந்த சைடில் பார்த்திங்கன்னா இந்த சைட்லேருந்து வந்துக்கிட்டு இருக்கு. ஃப்ரண்ட்டில் ஒரு
சின்ன பாண்ட் மாதிரி இருக்குது. ஸோ இந்த பாண்டில் வந்து நம்மளுக்கு டேர்ட்டில்ஸ் ஆமாலாம் இருக்கும். ஸோ நம்ம கிட்டேயே போய் ஏதாவது கண்ணலப்படுதான்னு பார்க்கலாம் வாங்க. அண்ட் இங்கே வந்து நிறைய ஃபோட்டோ ஷூட்ஸ்லாம் பண்ணுவாங்க. இது வந்து இந்த பிளேஸ் வந்து ஃபேமஸ் ஃபார் ஃபோட்டோ ஷூட். நிறைய பேர் வந்து ஃபோட்டோ ஷூட் பண்ணிகிட்ருப்பாங்க. இது ஒரு ஃபோட்டோஷூட்காக இருக்கிற ஒரு பிளேஸ் தான். அந்த தூணெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒரு ஒரு தூணுக்கும் கீழேயுமே வந்து அந்த ஃபோக்கஸ் லைட் ஒன்று வச்சுருக்காங்க பாருங்கள். ஸோ ஒரு ஃபோட்டோஷூட்டுக்கு ஏற்ற பிளேஸ் மாதிரியே அதை செட் பண்ணியிருக்காங்க. இங்கே நல்லாவே வந்து காற்றடிச்சிட்ருக்கு. அந்த காற்றடிக்கிறதுல வந்து அந்த தண்ணியை பார்த்திங்கன்னா அலை வர மாதிரியே இருக்குது பாருங்கள். இந்த பீச்சிலலாம் வந்து வேவ்ஸ் வரும்ல, அதே மாதிரியே வந்துட்டுருக்கு. அங்கேருந்து அப்படியே வந்துட்டுருக்கு. ஜஸ்ட் நான் இதை இப்படி உங்களுக்கு காமிச்சேன்னா ஒரு பீச் மாதிரி தான் ஒரு ஃபீல் இருக்கும் பாருங்கள். ஆனால் அது பீச் இல்லை, ஜஸ்ட் இங்கே இருக்க ஒரு சின்ன பாண்டு தான். வந்து காற்றடிக்கும் போது சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. இந்த ஹர்மன் பார்க்லேயே பார்த்தீங்கன்னா ஜாப்பனீஸ் கார்டன் ஒன்று இருக்குங்க. ஸோ கொஞ்சம் ஜாப்பான் ஸ்டைலில் வந்து கொஞ்சம் அவங்க ஸ்டைலில் இந்த ஸ்கல்ப்சர்ஸ்லாம் அவங்க சைடில் இருக்க மாதிரியே வச்சுருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல ஒரு ஸ்கல்ப்சர் தெரியுது பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி ஸ்கல்ப்சர்ஸு, அப்புறம் உள்ள ஒரு சின்ன சின்ன பில்டிங்ஸ் ஒரு ரெண்டு வச்சுருப்பாங்க. ஸோ பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஜப்பான் மாதிரியே இருக்கும். ஸோ இது இப்போ க்ளோஸ்டாக இருக்குது. நம்ம நெக்ஸ்ட் டைம் வரும்போது திறந்துருந்துச்சுன்னா உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த ஹானர் ஆஃப் பயோனியர் மென்ஸ் அண்ட் உமன்ஸ் ஆஃப் ஹியூஸ்டனுக்காக ஒரு பில்லர் மாதிரி அவங்க மெமரியலுக்காக வச்சுருக்காங்க. ஸோ இதுதான் அந்த பில்லர். இது வந்து ஹர்மன் பார்க்கில் தான் இருக்குது. இந்த பில்லர் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக வந்து நம்ம முன்னாடி பார்த்த, அங்கே பார்த்தோம்ல சாம் ஹியூஸ்டன் ஸ்டாச்சு, அதுக்கு பின்னாடி பார்த்த ஃபவுண்டெயின், இது மூணுமே வந்து ஒரே லைனில் இருக்கும். இந்த பில்லரை சுற்றி இந்த நாலு சைட்லேயும் பார்த்தீங்கன்னா இந்த ரவுண்ட் ரவுண்டாக இருக்குது பார்த்தீங்களா, அதே மாதிரி நாலு சைட்லேயுமே இருக்கும். இந்த நாலு சைட்லேயுமே வந்து ஆக்சுவலாக தண்ணி வந்துக்கிட்டு இருக்கும். கீழேருந்து ஃபவுண்டெயின் மாதிரி, சின்ன ஃபவுண்டெயின் மாதிரி வந்துட்டுருக்கும். இந்த குட்டி பசங்கள்லாம் வந்து ஆட்டம் போட்டுட்ருப்பாங்க சம்மரில். இப்போ இந்த பேண்டமிக் சுச்சுவேஷனால் அதெல்லாமே ஆஃப் பண்ணி வச்சுருக்காங்க. இங்கே ஒரு பெரிய லேக் ஒன்று இருக்குது. அந்த லேக் நடுவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபவுண்டெயின் மாதிரி இங்கேயும் ஒன்று வச்சுருக்காங்க. அண்ட் இந்த லேக் ஓரத்தில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட வாத்து கூட்டங்கள். இந்த பார்க்கில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மேன்மேட் பிரிட்ஜஸும் இருக்குது. அந்த பிரிட்ஜஸ்லேயுமே வந்து நிறைய ஃபோட்டோ ஷூட்லாமே போயிட்டுருக்கு. இந்த பிரிட்ஜுக்கு கீழே தண்ணி போகிற மாதிரி வச்சுருக்காங்க பாருங்கள். இப்போ கூட ஒருத்தவங்க ஃபோட்டோ எடுத்துகிட்டு தான் இருக்காங்க அங்கே. இந்த பிரிட்ஜுக்கு பக்கத்துலேயே வந்து ட்ரெயின் போகிற மாதிரி இங்கே ஒரு பிரிட்ஜ் தெரியுது பார்த்தீங்களா. அந்த பிரிட்ஜில் வந்து டாய் ட்ரெயின் ஒன்று போகும். இப்போதைக்கு வந்து அந்த டாய் ட்ரெயின்லாம் ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த பார்க்கில் நீங்கள் பார்க்குற எல்லா வாட்டர் பாடிஸும், இந்த லேக்காக இருக்கட்டும், முன்னாடி பார்த்த அந்த பாண்ட் மாதிரி ஒன்று பார்த்தோம்ல அதுவாக இருக்கட்டும், எல்லாமே வந்து மேன்மேடு தான், நேச்சுரல் இல்லை. ஸோ இங்கே நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு தண்ணி வந்துக்கிட்டு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ எல்லாமே வந்து மேன்மேடு வாட்டர் பாடிஸ் தான். இந்த பார்க்லேயே நம்மளுக்கு வந்து கிட்ஸ் ப்ளே ஏரியாவும் இருக்குது. ஸோ இப்போ இந்த பேண்டமிக் சுச்சுவேஷன் இங்கே ஹியூஸ்டனில் டெக்ஸஸில் மெயினாக கவுண்ட் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால யாரும் மோஸ்ட்லி வரதில்லை. இந்த மாதிரி உடனில் டைனிங் டேபிள் மாதிரி, பெஞ்ச் மாதிரி நிறைய போட்டிருக்காங்க இங்கே. அண்டு பார்பிக்யூ பண்ணுறதுக்குமே வந்து இங்கே பிளேசஸ் இருக்குது. நீங்கள் ஜஸ்ட்டு கோல் மட்டும் வாங்கிட்டு வந்தீங்கன்னா, கறி மட்டும் வாங்கிட்டு வந்தீங்கன்னா கறியை கீழே போட்டு மேலே வந்து நீங்கள் சிக்கனோ மட்டனோ இல்லை என்ன பார்பிக்யூ பண்ணுறீங்களோ போட்டு பார்பிக்யூ பண்ணி இங்கே உட்காந்து சாப்பிட்டு நீங்கள் போகலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு பிளேஸும் இங்கே இந்த பார்க்கில் இருக்குது. அண்ட் ப்ராப்பராக குப்பையெல்லாம் குப்பைத்தொட்டில் போகணுன்றதுக்காக ஏகப்பட்ட குப்பைத்தொட்டி வச்சுருக்காங்க. இங்கே ஒன்று இருக்குது, அங்கே ஒன்று இருக்குது, அங்கே ஒன்று இருக்குது, அதே மாதிரி இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது. ஸோ ஏகப்பட்டது, கண்ணு கெட்டின தூரத்துலேயே வந்து ஒரு 10-15 குப்பைத்தொட்டி இருக்குது. அண்ட் ஃபிஷிங்க்குன்னு இந்த மாதிரி ஒரு யார்ட் மாதிரி கட்டி வச்சுருக்காங்க, கொஞ்சம் உள்ளார போகிற மாதிரி. ஃபிஷ் பண்ணுறவங்க அந்த எண்டில் போய் நின்று ஃபிஷ் பண்ணிவிட்டு வந்துடுவாங்க. இப்போ நம்ம எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே வந்து இந்த லேக்கோட இன்னொரு சைடுக்கு வந்தாச்சு. ஸோ நம்ம பார்த்திங்கன்னா அந்த சைட்லேருந்து பார்த்தோம். அந்த ஒரு பில்லர் ஒன்று இருக்குது பார்த்திங்களா, அந்த மெமரியல் ஒன்று பார்த்தோம்ல, பயோனியர் மெமரியல்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம இப்படியே சுற்றிக்கிட்டு இந்த சைடில் ஃபுல்லாக பார்த்துட்டு இப்போ இந்த பக்கம் வந்தாச்சு.
இப்போ நம்ம இன்னும் பார்க்க வேண்டியது வந்து அந்த சைடில் என்ன இருக்கு மட்டும் பார்த்துட்டு நம்ம இந்த வீடியோவை முடிச்சிடலாம் வாங்க. இந்த ஃபவுண்டெயின்லேருந்து அந்த சாரல் எப்படி போகுது பாருங்கள், சூப்பராக இருக்குல்ல. வாவ், இங்கே பாருங்கள் எவ்வளோ எவ்வளோ ஆமை இருக்குது பாருங்கள், ஃபுல்லாகவே வந்த ஆமை தான். இட்ஸ் கிரேசி. ஜஸ்ட் இது சாப்பாடு போட்டதுனால எல்லா ஆமையும் கூட்டு கூட்டமாக வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு பாருங்கள். இங்கே பாருங்கள் பெடல் போட்லாம் வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் பெடல் போட் பண்ணுறனாலும் பண்ணலாம், ஆனால் இந்த டைமில் எல்லாமே க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இந்த பார்க்கில் பார்த்தீங்கன்னா அந்த டாய் ட்ரெயின் சொன்னேன் பார்த்தீங்களா, டாய் ட்ரெயின், பெடல் போட்டு எல்லாமே வந்து இந்த ஜூவோடு சேர்ந்துருக்கு. இந்த பார்க் பக்கத்துலேயே வந்து நம்மளுக்கு ஹியூஸ்டன் ஜூ இருக்குது. இந்த ஹியூஸ்டன் ஜூவுக்கு பக்கத்தில் தான் வந்து நம்மளுக்கு இந்த பார்க்கும் அமைஞ்சிருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல போனீங்கன்னா உங்களுக்கு ஹியூஸ்டன் ஜூ, இந்த பக்கத்தில் லேக் இருக்குது பார்த்தீங்களா, லேக்கு முன்னாடியே வந்து ஹியூஸ்டன் ஜூவும் இருக்குது நம்மளுக்கு. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம டீட்டெயிலாக இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் இந்த இன்ட்ரெஸ்டிங் ஹர்மன் பார்க் வீலாகு. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஏதாவது சஜஷன் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு டைமுக்கு வந்து சேரும். ஓகேங்களா, இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் நல்ல வீடியோவில் நல்ல வீலாகில் உங்கள் எல்லோரையும் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் Take care, stay safe, bye.